வணக்கம். இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை புரசு. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இதனுடைய இலை, பூ, காய், பிஞ்சு, மரப்பட்டை, வேர், விதை, இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான வெவ்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அதாவது இன்னைய காலகட்டத்தில் வந்து ஒரு மிக சவாலான மருத்துவத்துறைக்கு சவாலாக விளங்கக்கூடிய ஒரு பெரிய நோய் என்னன்னா புற்றுநோய். அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த புரசு மூலிகைக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல், நீர் குத்தல் போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்தும். வீக்கங்கள், கட்டிகள், அழற்சி போன்ற நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் மெலிவதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இரத்தத்தில் உள்ள அணுக்களை வெளியேற்றுவதோடு மட்டுமல்லாமல் சிறுநீர் பெருக்கியாகவும், இது ஒரு வியர்வை பெருக்கியாகவும், நா வறட்சியை போக்கக்கூடியதுமான ஒரு சிறந்த மூலிகை. அக உறுப்புகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், கட்டிகள், கழலைகளை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. கல்லீரல், மண்ணீரல் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சி ஊட்டக்கூடியது. தலைபாரம், தலைவலி, நீர்க்குத்தல் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. கை கால் வலி, கணுக்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலிகளை ஆற்றக்கூடியது. புற உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது சுரி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ நம்ம நாட்டில் வந்து மருத்துவத்துறையினுடைய ஆய்வின்படி பார்க்க போனாக்க, அதாவது 1/10 பேருக்காவது கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த ரசாயன கலப்புள்ள உணவுகளை நாம் உட்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த மாதிரியான கேன்சர் போன்ற நோயெல்லாம் வருது. அதை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கின்றது. அப்போ நம்ம இது போன்ற மூலிகைகள்லாம் நம்ம பயன்படுத்தி அன்றாட வாழ்வியல் முறையில் நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இது போன்ற அந்த கேன்சர் நோயிலிருந்தெல்லாம் நம்மளை நாம் காப்பாற்றி கொள்ளலாம். இப்போ பெண்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்ப்பப்பையில் வருது, மார்பக புற்றுநோய் வருது, கிட்னியில் புற்றுநோய் வருது, கல்லீரல், மண்ணீரல், எல்லா இடங்களிலும் நுரையீரலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் புற்றுநோய் வந்துடுது. அதே போல் இந்த பாக்கு போடுவதன் மூலமாகவும், புகையிலை பயன்படுத்துவதன் மூலமாகவும், இந்த புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாயிலெல்லாம் புற்றுநோய் வந்துடுது, சிறு சிறு கொப்பளங்கள் வரும், அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி புற்றுநோய் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புரசு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த புரசு மூலிகைக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்னியில் வரக்கூடிய அந்த வீக்கங்கள், அழற்சிகள், சிறுநீர் பெருக்கத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய அந்த நீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அடைப்பு போன்றவற்றையும் கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த புரசுக்குன்னு ஒரு தனி குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு குளிர்ச்சி தன்மை கொண்ட மூலிகை. அப்போ இது குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால நம்மளுடைய உடல்லையும் வயிற்றிலையும், குறிப்பாக வாய் குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ அந்த ரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னாக்கா, வயிற்றில் இப்போ இன்னைக்கு அல்சர் வந்துருச்சுன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் ஒரு புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. அப்போ அந்த அல்சர் நோய் குடலில் வந்துருச்சுனாலே எதையுமே சாப்பிட முடியாது. நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துடும். ஒரு கொஞ்சம் அளவு காரம் சாப்பிட்டாங்கன்னா கூட அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அதே போல் அடிக்கடி பேதி, கழிச்சல், சீத கழிச்சல், இரத்த பேதி போன்ற நோயெல்லாம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிவிடும். அப்போ அந்த மாதிரி சீத பேதி, இரத்த கழிச்சல், வயிற்றில் நுண் கிருமிகள், குடல் புண்ணு, இந்த மாதிரியான நோய்கள் வரும் காலங்களில் இந்த புரசு மர பட்டையை கொண்டு வந்து நன்றாக இடித்து சார் எடுத்து அந்த சாற்றினை பசும் பாலிலோ அல்லது மோரிலோ கலந்து குடிப்பதன் மூலமாக அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், வாயில் ஏற்படக்கூடிய புண்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ வாயில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த பட்டையை கஷாயம் வைத்து, அதாவது இந்த புரசு மரப்பட்டையை இடித்து கஷாயம் வைத்து
அந்த கஷாயத்தின் மூலமாக அந்த நீரை வாய் கொப்பளிப்பதன் மூலமாக அவங்களுக்கு அந்த வாயில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். அது மட்டும் இல்லாத பல்லுக்கு நல்ல உறுதி அளிக்க கூடியது. பல்லில் வெளியக்கூடிய அந்த சீழ்வடிதல் நீர் வடிதல் போன்ற நோய் அனைத்துமே குணமாயிடும். அதேபோல இந்த சமூலமாக அதாவது இந்த புரசு மூலிகையை சமூலமாக எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரின் குளிக்கும் பொழுது உடல் முழுவதும் உள்ள உஷ்ணங்கள் அனைத்தும் குறைந்து விடும். அதேபோல அந்த நீரை கொண்டு கை கால் முகம் மற்றும் உடல் முழுவதும் கழுவுவதன் மூலமாக சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் சுரி சிரங்கு படை கரப்பான் போன்ற நோய்கள் அனைத்தும் வராம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். தோல் நல்ல வழுவழுப்பான மினுமினுப்பான தோலை நமக்கு வழங்கும். இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புரசு மூலிகையினுடைய புரசு மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நம்ம இதுல தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம இதில் இப்போ புரசு இலையை சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்கிறோம். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/2 தேக்கரண்டி அளவிற்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 தேக்கரண்டி அளவிற்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். பூண்டு 4 பற்கள். இந்துப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி இந்த புரசு மூலிகை நமக்கு இலை பூ காய் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்ததோ அது போல இந்த புரசனுடைய பிசின் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி சாற்றுடன் கலந்து கொடுப்பதன் மூலமாக பாம்பு கடி விஷக்கடி வண்டுக்கடி போன்ற காணாக்கடி அதாவது விஷ தீண்டுதல்களுக்கு இந்த மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதாவது அந்த பிசினை வந்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அதில் இஞ்சி சாறு கலந்து தேனுடன் சேர்த்து கொடுப்பதன் மூலமாக அந்த விஷக்கடிகள் அனைத்தும் குணமாயிடும். விஷ முறிவு ஏற்பட்டு ரத்தம் நல்ல சுத்தமாயிடும். இப்போ நம்ம இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்டர் இப்போ நமக்கு தேவையான இந்த புரசு மூலிகை கஷாயம் தயாராயிடுச்சு. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் சாப்பிடலாம். சிறியவர்களுக்கு 1/2 டம்ளர் அதாவது 50 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு 100 மில்லி வரைக்கும் கூட சாப்பிடலாம். எந்த பக்க விளைவுகளும் இல்லை. இதற்கு பத்திய முறைகள் எதுவும் கிடையாது. இதை குடிநீராக கூட நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக பேதி கழிச்சல் சீத பேதி இரத்தக்கடுப்பு மூளக்கடுப்பு குருதி ஒழுகுதல் போன்ற நோய் அனைத்துமே குணமாயிடும். உடலினுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த காலகட்டத்துல கூட புற்றுநோய் குணப்படுத்துறது அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலாவே இருந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது புற்றுநோய் வீரியத்தை இந்த புரசு மூலிகை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. நன்றி. நன்றி. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில புரசு மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளை வேறு ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.